ஆச்சரியங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் வேதாகமத்திலிருந்து ஆச்சரியமான தகவலை படிச்சுட்டு வரோம். இன்றைய நாளில் வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான தகவல் படிக்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், இந்த நாளில் வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வேதாகமத்தில் மரணத்தின் போது அழுதவர்கள், மரணத்தின் போது அழாதவர்கள் என்று இரண்டு காரியத்தை குறித்து படிக்க போறோம். சரி, வேதாகமத்துல அநேக விசுவாச வீரர்கள் மரித்த போது அந்த பிரிவின் துயரை தாங்க முடியாமல் அநேகர் தன்னுடைய கண்களில் கண்ணீர் சிந்தி அழுதுருக்கிறாங்க. நாட்கள் கணக்கா துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. சிலருக்காக 30 நாள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. அதுல ஒரு உதாரணமான மனிதரை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் யாரு அப்படின்னா, ஒரு பெண். அந்த பெண்ணின் பெயர் துர்கால். இந்த துர்கால் என்ற பெயரில் அநேகர் இப்பொழுதும் கூட சில உதவி காரியங்களை செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெண்ணை பற்றி அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்தது என்ன, அந்த நிகழ்ந்த காரியத்துக்கு பிற்பாடு அந்த பெண்ணை சுற்றிலும் உள்ளவர்கள் என்ன ஏக்கம் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிற ஆவிக்குரிய பாடத்தை நாம் முதலாவது படிக்க போறோம். இதற்கு பிற்பாடு நாம் யார் மரணத்தின் போது அழாதவர்களாக இருந்தாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரி சரி, இப்போ அப்போஸ்தலர் 9 அதிகாரம் வாசிக்கலாமா? கண்டிப்பா, நிச்சயமா. அப்போஸ்தலர் 9:36 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே துர்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். 37 அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். இந்த துர்கால் என்ற பெண் வேதாகமத்தில் சீஷி என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண். சீஷன் என்பது ஆண் பாலையும் ஆணையும், சீஷி என்பது பெண்ணையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷியாக இருந்த பெண் தான் இந்த துர்கால். இந்த துர்கால் தான தர்மங்களை மிகுதியா செஞ்சு வந்தாங்களாம். ஆனா பாருங்க, நல்லவங்களுக்கு தான் சில நேரம் சோதனைகள் ஏற்படும். அந்த பெண் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாலாம். சில நல்லவர்களுக்கு ஆண்டவர் சில நேரம் வியாதிகளை அனுமதிக்கிறார். அது ஆண்டவருடைய சித்தமாகவும் ஆண்டவர் அதன் மூலமாக மகிமைப்படுவதற்காகவும் நம் விசுவாசத்தில் வளருவதற்காகவும் ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அனுமதிக்கிறாங்க. இப்படி மரணம் அடைந்த பெண்ணை குளிப்பாட்டி மேல் வீட்டில், அந்த பெண்ணின் மேல் வீட்டில் கிடத்தி வைத்திருந்தார்கள், வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணின் நிமித்தமாக அந்த நற்கிரியைகள்லாம் பெற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சுத்தி தேம்பி 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 அழுகிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவம் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா யோப்பா பட்டணம். இந்த யோப்பா பட்டணம் மிகவும் முக்கியமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துலதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை விட்டு வழி விலகி ஓடி போனாரே அந்த யோனா, நினிவைக்கு போகாம தர்ஷிஷ் போறதுக்கு கப்பல் ஏறின இடம் இந்த யோப்பா பட்டணம் தான். சரி, அந்த யோப்பா ஹார்பர் துறைமுகத்தில் போய் தான் கப்பல் ஏறினார் என்று வேதம் கூறுவதை பாக்குறோம். அதனால இந்த யோப்பா பட்டணம் ரொம்ப ஃபேமஸ். யோனாவுக்கு அடுத்து யோப்பா பட்டணத்தில் மிகவும் ஃபேமஸான ஒரு நபர் யாரு அப்படின்னா இந்த துர்கால் என்ற பெண் தான். சரி சரி, இப்பொழுது அந்த பெண்ணை சுற்றிலும் இருப்பவர்கள் அழுது அழுது தேம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பெண்ணை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் அந்த சுற்றிலும் இருக்கிற விசுவாசிகளுக்கு வருது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நல்லது செஞ்சவங்க சாவதற்கு தகுதியானவங்க கிடையாது, இவ்வளவு நற்கிரியை செய்தவங்க வாழ்வதற்கு தகுதியானவங்க, இவங்க உயிரோடு இருந்தா தானே சந்தோஷம், இவங்க இப்படி இறந்து கிடக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மரணத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, ஜீரணிக்கவே முடியல. இப்படிப்பட்ட நபர் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா என்ற எண்ணம் இருந்து, ஒருவேளை பேதுருவை அனுப்பி அழைத்து வந்தால் அவர் ஏதேனும் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லிட்டு பேதுருவை ஆள் விட்டு என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டு வர்றாங்க. பேதுரு வரும்போது என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா. அப்போஸ்தலர் 9:39 பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது
துர்க்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்ப பேதுரு போய் அந்த மேல் வீட்டுல பாக்குறாரு, அந்த பெண் துர்க்கால் விதவைகளுக்கு முக்கியமா என்ன பண்ணிருக்கிறாங்க, உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கூட தச்சு கொடுத்துருப்பாங்க போல்க. அவங்க தச்சு கொடுத்த வஸ்திரத்தை எல்லாம் காட்டி இவங்க எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சூழ்ந்து நின்று அந்த பெண்ணின் பிரிவை தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா எல்லாரையும் வெளியில போங்க அப்படின்னு பேதுரு அனுப்பி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பியதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த பெண்ணை உயிரோடு எழுப்பிய பிற்பாடு அந்த பட்டணத்தில் என்ன நிகழ்ந்ததுன்னு பார்க்கலாமா? நிச்சயமா. அப்போஸ்தலர் 9:41-42 அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். 42, இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாத்தீங்களா, அநேக சத்தியத்துக்குள்ள வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்றால் துர்க்காலின் உயிர்த்தெழுதல். சரி, இந்த துர்க்கால் உயிர்த்தெழுதல் நடக்கணும் அப்படின்னா துர்க்கால் மரணத்தை அடைந்தால்தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். துர்க்கால் மரணத்தை அடைந்தார் என்றால் துர்க்காலுக்கு ஆண்டவர் வியாதியை அனுமதித்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த வியாதி தான் மரணத்தை கொடுத்தது, மரணம் தான் உயிர்த்தெழுதலை கொடுத்தது, உயிர்த்தெழுதல் தான் அநேகருக்கு விசுவாசம் வருவதற்கு காரணமா இருந்தது. அதனால சில நீதிமான்களா இருக்கக்கூடிய கடவுள் பக்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கே சில நேரம் என்ன வருது, வியாதி வரும்போது ஆண்டவர் தேவனுடைய மகிமைக்காக இதை நம் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். துர்க்கால் இறந்த போது அநேகர் சுற்றி நின்று அழுகும்படியான ஆத்துமாக்களை துர்க்கால் சம்பாதித்து வச்சிருந்தாங்க. சரி, ஆனா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேதாகம கதாபாத்திரம் தன்னுடைய மரணத்தின் போது, ஒரு மனிதன் இருந்தான், அந்த மனிதனுடைய மரணத்தின் போது ஒருவரும் வருந்தவில்லை, ஒருவரும் அழவில்லை, ஒருவரும் விருப்பம் காட்டவில்லை. அப்படின்னா இவன் செத்தா பரவாயில்ல, இவனுக்காக துக்கம் கொண்டாடணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அந்த மனிதனை பற்றி பார்க்கலாமா? யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குதா? யார் அந்த மனிதன் அப்படின்னா, சவுல் ராஜா இருந்தாரு, தாவீது ராஜா இருந்தாரு, சாலமன் ராஜா இருந்தாங்க. இந்த மூன்று ராஜாவும் தலா 40 வருஷம் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் மக்களை ஆட்சி செஞ்சாங்க. இந்த சாலமன் ராஜா போனதுக்கு பிற்பாடு இஸ்ரேல் தேசம் இரண்டாக உடைந்தது. ஒரு தேசத்தை யூதா தேசம் என்று சொன்னாங்க, இன்னொரு தேசத்தை இஸ்ரேல் தேசம்னே சொன்னாங்க. யூதா தேசத்தின் தலைநகரம் எருசலேம், இஸ்ரேல் தேசத்தின் தலைநகரம் சமாரியா அப்படின்னு என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு டெல்லி கேபிட்டலா இருக்கிற மாதிரி இப்படி தலைநகரங்களை வச்சிருந்தாங்க. இப்படி யூதாவை தனியாக ராஜாக்கள் ஆட்சி செய்தாங்க. இந்த யூதா ராஜாக்களில் கிட்டத்தட்ட 8 ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் இருந்தாங்க, 8 ராஜாக்கள். மீதமுள்ள 12 ராஜாக்கள் பாத்தீங்க அப்படின்னா பொல்லாதவர்களா இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ராஜாக்கள் யூதாவை ஆட்சி செஞ்சாங்க, ஒரு 19 ராஜா இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செஞ்சாங்க. இப்ப உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா? இப்படி யூதாவை ஆட்சி செய்த 20 ராஜாக்களில் 8 பேர் நல்லவங்க, மீதமுள்ள 12 பேரில் ஒருவன் மிகவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தான். சரி, அந்த மனிதனை ஊரார் யாரும் அவனுடைய மரணத்தின் போது கூட அவனை குறித்து விருப்பம் காட்டவில்லை, அவனுக்கு சில அழுகை துக்க காரியங்கள் நிகழ்த்தவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. இந்த மனிதன் யார், அவனை பற்றி எங்க இருக்கிறது என்ற வேத வசனத்தை வாசிச்சோம்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. 2 21:1 யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோசபாத்தின் மகன் தான் அந்த யோராம் என்பவன். அவனுடைய வாழ்க்கையில்தான் எவரும் அவனுடைய மரணத்தின் போது வருந்தவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், இந்த யோராம் என்பவன் எத்தனை வருடம் ஆட்சி செய்தான், எத்தனை வயதில் ஆட்சிக்கு வந்தான் என்பதை பார்க்கலாம். சரி, 2:21:5 யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 6 அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள்.
அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, இந்த யோராம் என்பவன் நல்லவனா என்றால் நல்லவன் அல்ல. இவனுடைய தகப்பன் மிகவும் நல்லவர், யோசபாத். கர்த்தரின் பார்வைக்கு செமையானதை செய்தான் என்று பட்டம் பெற்றவர். சரி, ஆனா இந்த மனிதன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். இவனுடைய மனைவி யாரு அப்படின்னா, ஆகாப் எசபேல் என்ற தம்பதிக்கு பிறந்த அத்தாலியால் என்ற பெண் தான் இவனுடைய மனைவி. மனைவி மிகவும் கொடியவளாக, தீய குணமுள்ள பெண்ணாக, வில்லியாக இருந்த ஒரு பெண். இப்போ இந்த மனிதனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதனால ஆண்டவர் இந்த மனிதனுக்கு ஒரு விசேஷித்த மிகவும் கொடிய வாதையை ஆண்டவர் இவன் வாழ்க்கையில் அனுமதித்தார். அந்த வாதை ஒரு நோயாக வந்தது. அவனுடைய குடல்களை பாதிக்கக்கூடிய ஒரு வாதையை ஆண்டவர் கொடுத்தார். அது நிமித்தமாக அவன் மரணத்தை அடைந்தான் என்றும், அதற்கு பிற்பாடு என்ன நிகழ்ந்தது என்பதையும் வேதத்தில் வாசிக்கலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பா. 2 இருபத்தி ஓராம் அதிகாரம் 19 வாக்கியங்கள். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்தவர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவனுடைய தகப்பனுக்கும் அதற்கு முன்பாக இருந்த ராஜாக்களுக்கும் அவங்க இறந்த போது கந்தவர்க்கங்கள், அந்த கந்தவர்க்கம் என்பது ஒரு வாசனை திரவியம், அந்த வாசனை திரவியங்களை அந்த சடலத்தோடு வைத்து சில முறைமைகளை செய்வார்கள். ஆனா இந்த மனிதனுக்காக அந்த நாட்டின் மக்கள், அவனுடைய ஜனங்கள் யாரும் கந்த வர்க்கங்களை, வாசனை பொருட்களை என்ன பண்ணலையா, கொளுத்தவில்லை. அந்த முறைமைகளை எதையுமே என்ன பண்ணல, பின்பற்றல, செய்யல. ஏன்னா இவன் மீது அவர்களுக்கு என்ன இல்ல, அன்பு இல்ல, பாசம் இல்ல, ஒரு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய அர்த்தமற்ற வாழ்க்கையை தான் இந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான்னு பாக்குறோம். அடுத்த வசனமும் வாசிக்கலாம், இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். 2 அதிகாரம் 20 வாக்கியம். அவன் ராஜாவாகிற போது 32 8 எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள், ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. வசனம் சொல்லுது பாத்தீங்களா, விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்துல வச்சாங்களா, ராஜாக்களுக்குன்னு ஒரு கல்லறை இருக்கு. இப்போ ஒருவேளை உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று சில கல்லறை இடங்கள் இருக்கும். ஒரு சீஃப் மினிஸ்டர் மரித்தாங்க அப்படின்னா இந்த இடத்தில் நினைவு சின்னமாக வைக்கப்படும்படியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது வழக்கமா இருக்கும். அதை போன்று இந்த யோராம் ராஜாவையும் அந்த ராஜாக்கள் யார் மரித்தாலும் வைப்பதற்கென்று ஒரு கல்லறை இருக்கிறது, ராஜாக்களின் கல்லறை. ஆனால் இந்த மனிதனை அந்த ராஜாக்களின் கல்லறையில என்ன பண்ணலையா, வைக்கலையா. வேதவசனம் சொல்லுது விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். 2 உதாரணமா எடுத்துக்கலாம், துர்கால் எடுத்துக்கலாம், மற்றொரு பக்கம் யோராம் எடுத்துக்கலாம். இந்த துர்கால் தனக்காக கண்ணீர் சிந்துகிற ஒரு கூட்டத்தை, தனக்காக வேதனைப்படுகிற ஒரு கூட்டத்தை, தான் பிரிந்து போனதை தாங்க முடியாத ஒரு கூட்டத்தையும், தான் நிச்சயமா உயிரோடு எழும்ப வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்து தன் வாழ்வில் சம்பாதித்து வைத்து சென்ற ஒரு பெண்ணாக இருந்தாங்க. இவங்க சாகக்கூடாதுங்க, எங்களுக்கு செஞ்ச நல்லதுக்கு இவங்க உயிரோட வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை என்ன பண்றாங்க, கொடுத்து விட்டு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த யோராமை பற்றி பார்த்தோம் என்றால், அவன் ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையையும் விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவன் இறந்த போது கண்ணீர் வடிப்பதற்கு ஒருவர் கூட இல்லை என்பதையும், கல்லறையில் வைப்பதற்கூட அவனை வெளியில வைங்கயா, ராஜாக்கள் கல்லறையிலாம் வைக்காதீங்க, அவனுக்கு கந்தவர்க்கம் வாசனை திரவியம் அதெல்லாம் வேணாம், ராஜாக்களுக்கு செய்யக்கூடிய முறைமைகள் இல்லை, கல்லறைகள் இல்லை, அழுவதற்கு ஆள் இல்லை. எப்படிப்பட்ட அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்கிறான். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கே எடுப்போம். துர்காலை போன்று நாமும் இருப்போம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. யோராமை பற்றியும் துர்காலை பற்றியும் உள்ள ஒரு ஆச்சரியமான தகவல் நிச்சயமாக நேயர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எவ்வாறு மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக இருக்கணுன்றத ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு வேதகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். என்ன நேர்களே,
இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு வேதாகம ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.